வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டில் வந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நண்பர்களே, இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்களை உடனுக்குடன் பெற தவறாமல் பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்யணும் அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் பயன்படுத்தும். வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா, யாண்ட்ரிக். ஸோ விண்ணப்பிக்கும் முறை பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ என்னிலேருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 11 பிப்ரவரி 2019 விண்ணப்பிக்கலாம். ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 21 பிப்ரவரி 2019. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாட்கள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ அதற்கடுத்தாக மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். ஸோ இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன் அண்டு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ பவர் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுவிட்டு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டெலிகம்யூனிகேஷன் ரேடியோ பவர் இன்ஜினியரிங் வந்து முடித்திருக்கணும். ஸோ 10ஆம் வகுப்பு படித்தால் மட்டும் விண்ணப்பிக்க முடியாது. ஸோ நீங்கள் டிப்ளமோவும் படித்திருக்க வேண்டும். எந்த பிரான்ச்சில்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன பிரான்ச்சுனா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இந்த பிரான்ச்சில் நீங்கள் முடித்திருக்கணும். ஸோ அதர் பிரான்ச்செலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்தாக 60% மார்க்ஸ் வந்து பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக 5% வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி கேண்டிடேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா, வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 இருக்க வேண்டும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 22. ஸோ அதுக்கடுத்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 27 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓபிசி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா 25 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுக்கடுத்த சம்பளம்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் பே பார்த்தீங்கன்னா 29,200 வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் யாண்ட்ரிக் பே பார்த்தீங்கன்னா 6,200 ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் அண்டு அதர் அலவன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொமோஷன் வந்து எவ்வளோ சம்பளம் பார்த்தீங்கன்னா 47,600 வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் யாண்ட்ரிக் பே பார்த்தீங்கன்னா 6,200 வித் டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றது வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை படி விண்ணப்பித்துக்குங்க. ஸோ அதற்கு அடுத்ததாக, இ அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 மார்ச் 2019 இருந்து 15 மார்ச் 2019 நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர் அட்ரஸ் பார்ப்போம். ஸோ மும்பை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான முகவரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, கொல்கத்தா, அதுக்கடுத்த நொய்டா. ஸோ அதுக்கடுத்த செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு, ஸோ ரைட்டுங்களா, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்தாக இனிஷியல் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த அடிப்படையில் தான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பிரான்ச்சோ ஸோ அந்த பிரான்ச்சில் வந்து கொஷின் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் மெக்கானிக்கல் பிரான்ச் வந்து டிப்ளமோவில் முடித்திருக்கீங்கன்னா, ஸோ அந்த பிரான்ச்சில் வந்து உங்களை கொஷின் கேட்பாங்க. சம் கொஷின் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்கும், ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது காமனாக எல்லாருக்கும் இருக்கும், ஜென்ரல் நாலேஜும் ரீசனிங் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். அந்த அந்த பிரான்ச் மட்டும் மாறும், சம் கொஷின் வந்து மாறும். ஸோ ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் சம்மந்தமான கொஷின் கேட்பாங்க, அண்டு சம் கொஷின் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் கேட்பாங்க. நீ சப்போஸ் நீங்கள் எலக்ட்ரிக்கல் முடிச்சுன்னா எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சில் கொஷின் கேட்பாங்க, அண்டு சம் கொஷின் ஆஃப் ஜென்ரல் நாலேஜ் ரீசனிங் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க. ஸோ இப்படி தான் கேட்பாங்க. ஸோ அதற்கு அடுத்தாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான விவரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க. ஸோ ரன் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர் ரன் டு பி கம்ப்ளீட்டட் இன் 7 மினிட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதற்கு அடுத்ததாக இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க.
ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 3 copies ஆஃப் ஃப்ரீ பிலிட் இ அட்மிட் கார்டு, ஒரிஜினல் மார்க் ஷீட் அண்ட் பாசிங் சர்டிஃபிகேட் ஆஃப் 10th class 10th முடிய ஒரிஜினல் மார்க் ஷீட். ஸோ அதுக்கடுத்த ஒரிஜினல் மார்க் ஷீட் ஆஃப் ஆல் செமஸ்டர் அந்த டிப்ளமோவில் சரி ரைட்டுங்களா, அண்ட் சர்டிஃபிகேட் டிப்ளமோ சர்டிஃபிகேட். ஸோ அதுக்கடுத்தாக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி சச்சஸ் பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ஸ்கூல் காலேஜ் ஐடி கார்டு அல்லது எனி அதர் ஃபோட்டோ ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஸோ அதுக்கடுத்த ஒரிஜினல் கேஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ ரைட்டுங்களா. ஸோ அதுக்கடுத்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஹைட் மினிமம் பார்த்தீங்கன்னா 157 சென்டிமீட்டர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதுக்கு ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொடுத்துருக்கிறேன், டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.